அக்காலத்தில் ராமபிரான் கைகேயி செய்த சூழ்ச்சியால் 14 வருடம் வனவாசம் சென்று கடும் சோதனைகளை கடந்து இறுதியில் அரியணை ஏறினார். அதே போல இக்காலத்தில் எதிரிகள் செய்த சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் நமது சின்னம்மா அரியணை ஏறுவது தடுக்கப்பட்டு 4 வருட சிறைவாசம் என்ற சோதனையில் தள்ளப்பட்டார். ராமரை போல் சோதனைகளை கடந்து தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபித்து எங்கள் சீயம்மா சீயம்மாவதை யாராலும் தடுக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. உதாரணமாக சின்னம்மாவிற்கு சிறையில் ஒதுக்கப்பட்டுள்ள 1071 இதில் பூஜ்ஜியத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, எனவே பயனற்றது. மீதமுள்ள 1711 இவற்றை கூட்டினால் 10 வரும். மீண்டும் 10 பூஜ்ஜியம் என்பது மதிப்பற்றது. எனவே சின்னம்மா தமிழ்நாட்டின் நம்பர் 1 இடத்திற்கு விரைவில் வருவார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாகிறது. மேலும் சிறையில் சின்னம்மாவிற்கு எந்த விதமான சலுகைகளும் தரப்படவில்லை. அதாவது தனி அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், படுக்கை, வீட்டு உணவு, மேலை நாட்டு முறை டாய்லெட் போன்றவை, இவையெல்லாம் அம்மாவை தோன்றுவிடச் செய்யப் போவதில்லை. இதற்கு மாறாக சின்னம்மாவை பக்குவப்படுத்தி அவர்களது மன உறுதியை வலு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. சின்னம்மாவுடன் பழகிய உண்மை விசுவாசிகளுக்கு நன்கு தெரியும் அவர் எவ்வளவு வைராகியமும் மன உறுதியும் உடையவர் என்று. மறைந்த மாண்புக முதல்வர் அவர்கள் சமாதியில் செய்த சத்தியமே அதற்கு சாட்சி. நிச்சயம் சின்னம்மா அவர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை சிதறடித்து அரியணை ஏறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வருந்தாதிருக்க தொண்டர்களே, நமது சின்னம்மா விரைவில் நம்மை வந்து சேர்வார். இதையெல்லாம் சிரிக்காமல் கேட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.